ஹலோ கைஸ், போன வீடியோவில் டேட்டா டைப்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காப்பி அண்ட் வியூ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பையில பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன கான்செப்ட் தான், பட் நிறைய இடத்துல வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். காப்பி அண்ட் வியூ, ஸோ இது எடுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் மீனிங் சரிங்களா. ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் நம்ம பையஸ் என்பின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸில் வந்து என்ன ஸ்டோர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்பி நம்பை டாட் அதே அப்படின்னா வந்து ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம 1, 2, 3, 4, 6 இந்த மாதிரி வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அதே வந்து கொடுக்குறேன். இதில் நான் வந்து ஒயின்னு சொல்லிட்டு என்ன வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் டாட் COPY. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காப்பி ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஒரு வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண போதேன். எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா எக்ஸ் எக்ஸில் நான் எந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து 0, 1, 2, 3 எனக்கு வந்து 0 சேஞ்ச் பண்ணோம், 1 வேணாம் இந்த இடத்துல வந்து எனக்கு 1000 வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து 0 கொடுத்துறேன் ஈக்குவல் டு 1000 அப்படின்னு சொல்லிட்டு நான் வேல்யூ வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா print ப்ரிண்ட் பண்ணுறேன். எதை ப்ரிண்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸை வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல கிளிக் கொடுத்துட்டு எக்ஸை ப்ரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து print ப்ரிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸை வந்து ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போது இந்த காப்பின்றது எதுக்கு ஒர்க் ஆகுது, ஏன்னா நான் இந்த காப்பி இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயில ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒய்யை ப்ரிண்ட் பண்ண போகிறேன். ப்ரிண்ட் ஒய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஏன் இப்படி நடக்குது, அது எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது பிகாஸ் இந்த காப்பின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது மாடிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே வந்து காப்பி பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம ரீடூ அன்டூ ஆப்ஷன்லாம் இருக்கு பார்த்தீங்களா, நான் எடிட்டில் போயிட்டு அன்டூ டைப்பிங் கொடுத்தேன்னா இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது வந்து டிஸ்பிளே பண்ணோம் சரிங்களா. அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்போம். பட் இப்போ நான் வந்து என்னுடைய டோட்டல் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த டோட்டலாக ஸ்டார்ட் ஆனதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ நான் அதை கால் பண்ணேன்னா நீங்கள் ரீசெட் பட்டன் கிளிக் கொடுத்தோடனே இதை நான் கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டோட்டலாக வந்து அந்த ப்ரோக்ராமே வந்து ரீசெட் ஆகிடும். அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பி ஃபங்க்ஷன் வந்து பயங்கரமாக அதுக்காகும் சரிங்களா. ஓகே, இந்த இப்போ வியூ அழிஞ்சிருச்சு. ஓகே, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பி ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப மோஸ்ட்டாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணுவோம் ஒரு செகண்ட் ஹேண்ட் மாதிரி. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி எதுவும் பாதுகாக்கிறதுக்காக இதில் எதோ மாடிஃபிகேஷன் இருந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன் இதுலேருந்து எடுத்துப்பேன், முன்கூட்டியே சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி. ஓகேங்களா, அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஃபங்க்ஷன். இப்போ வியூன்னு ஒன்று இருக்கே அது என்ன பண்ணோம், VIEW வியூ. இப்போ நான் இது வந்து ரன் பண்ணுறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே வந்து 1000 தான் ப்ரிண்ட் ஆகுது. எதுவுமே இது காப்பி பண்ணி வைக்கல, நான் சேஞ்ச் பண்ணதை அப்படியே வந்து எனக்கு ரெண்டுமே ப்ரிண்ட் ஆகுது. இந்த வியூன்றது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் எக்ஸை வந்து 1000 சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணனா இதுவும் 1000 சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா. இப்போ நான் வந்து இது ஒரு ஒரு இடத்துலையும் போயிட்டு நான் வந்து எக்ஸை வந்து ப்ரிண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இது நடந்தால் இந்த எக்ஸை வந்து போய் பாது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, எனக்கு இந்த மாதிரி வந்து டேட்டாஸ் வந்து வந்திருக்கு, இது வந்து தப்பாக இருக்குமோ அப்படின்னு நான் டவுட்டில் என்ன பண்ணுறேன், நீ எதுக்கோ எக்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணேன் சரிங்களா. நான் அப்படி வந்து கொடுக்குறேன் பாஸ்வேர்டை வந்து. ஓகே, என்னுடைய பாஸ்வேர்டை வந்து நான் கொடுத்துருக்கேன், நீ வந்து என்ன பண்ண எக்ஸ் டாட் வியூ சரிங்களா, இந்த எக்ஸை போய் பாது உன்னுடைய பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் நம்ம கம்பேர் பண்ணலாம். கம்பேர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி எக்ஸ் கம்பேரிசன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா பாஸ்வேர்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்மளால வந்து பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டாட் வியூ அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 32 சொல்லிட்டு கொடுத்தேன்னா இந்த இடத்துல வேணா எனக்கு வந்து 3வது இடத்துல வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ரன் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் வந்து எனக்கு 32 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி அண்ட் வியூ வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம பையில. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம பின்னாடி வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், நம்ம பையில் எழுதக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஓகே கைஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே இருக்க ஜாயின் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.